எஸ்இகே கிராஃப்ட் சாமி எல்லாத்தையும் காப்பாத்துங்க. யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். என்னுடைய சேனலுக்கு இதுவரைக்கும் 1247 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ அந்த 1247 சப்ஸ்கிரைபருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய சேனலுக்கு புதுசாக வரப்போகிற சப்ஸ்கிரைபரும் வருகன் வரவேற்கிறேன். அனைத்து சாலை விதிகளை கடைபிடிப்போம், சாலையில் விபத்து இல்லாமல் பயணம் செய்வோம். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது ஒரு வித்தியாசமான படைப்பு, அதாவது நம்மளுடைய சேனலில் புதிய மற்றும் வித்தியாசமான படைப்பு, அதை தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். அதை பார்த்தீங்கன்னா இந்த பெட்டிக்கு வந்து ஒரு வித்தியாசமான மூடி போட்டிருப்பேன். நீங்கள் எந்த சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க, ஏன்னா இது என்னுடைய புதிய படைப்பு. அதனால் நீங்கள் வந்து என்னுடைய சேனலில் மட்டும்தான் பார்க்க முடியும். நிறைய நம்மளுடைய சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அது பாருங்கள் எப்படி இருக்குன்னா, நான் வந்து கெட்டு பெட்டின்னு ஒன்று வந்து அனுப்பி போட்டிருப்பேன், ஒரு 5 பெட்டி பண்ணி. அதுக்கு வந்து மூடி எப்படி போட்டிருப்போம்னா, எல்லோரும் மாதிரியும் தான் இந்த பெட்டியவே பாதி பண்ணி மேலே மூடிருப்போம். அது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, பார்வையாக இருக்காது, ஏன்னா மொந்துன்னு இருக்கும், ஸோ கரெக்டாக ஃபிட் ஆகாது, பெரிய பெட்டி மாதிரி தெரியும். ஸோ இதை வந்து நான் வித்தியாசமாக போட்டிருக்கேன். இதை வந்து எப்படின்னா, ஒரு பிளேட்டு மூடி மாதிரி, அதாவது ஒரு பாட்டிலுக்கு மூடி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மூடியை வந்து நானாக யோசித்து போட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. மூடி அது மேலே வச்சாலும் நம்மளுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு அழகாக தெரியுது, வித்தியாசமாக இருக்குது. ஸோ அந்த மூடியை தான் நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா மூடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஒரு ஈஸியான மெத்தட் தான். இதையும் நம்முடைய சேனலில் ஒரு நாள் நான் உங்களுக்கு வந்து எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பெட்டி பிடிச்சிருந்தால் உங்களுக்கும் இந்த பெட்டி தேவைன்னா நம்மளை வந்து தொடர்புகளெல்லாம் நம்ம வந்து பண்ணி கொடுக்குறோம். என்ன ஒரு கொஞ்ச நாள் ஆகும், மற்றபடி நம்ம வந்து பண்ணி கொடுத்துக்க எல்லாத்துக்கும் ஆர்டர்லாம் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்னொன்று, நம்மளுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ்லாம் போய் திரும்ப திரும்ப பாருங்கள், உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாம். பாருங்கள் அந்த கூடை எப்படி இருக்குன்னு, ரொம்ப அழகாக இருக்கும், ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து இதை என்னென்னாலும் போட்டு வச்சுக்கலாம், ஸ்டேஷ்னரி பொருட்கள் இல்லை அந்த மாதிரி, இல்லை உங்களுடைய அழகு சாதன பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம், உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆனால் இது மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நம்மளை வந்து தொடர்புகளாய். இன்னொன்று, நம்மளுடைய சேனலில் பார்த்து நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, உண்மை பிகினர்ஸ் நிறைய பிகினர்ஸ் வந்து நல்ல ஈஸியாக கற்றுருக்கீங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய சேனலை பார்த்து கற்றுக்கிட்டதுனால உண்மையை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது எனக்கு வெற்றி, அதேமாதிரி என்னுடைய சேனலுக்கு கிடைச்ச வெற்றி, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இன்னும் புதுசாக பார்க்குறவங்களாம் நம்முடைய சேனலை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய பக்கத்தில் உள்ளவங்கிட்டலாம் சொல்லுங்கள், அவங்களும் வந்து இதை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் வரப்போகுது, அதாவது கோடைக்கால விடுமுறை வரப்போகுது. அந்த விடுமுறையில் கொஞ்சம் பேரண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரீயில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கைத்தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, அடுத்து நீங்கள் வந்து ஸ்கூல் திறந்தவொடனே உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை செஞ்சால் உங்களுக்கு வந்து அன்றாட செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிக்கிடும். அதாவது அரிசியோ பருப்போ காய்கறியோ வாங்க யூஸ் ஆகிக்கிடும். அதனால் மறக்காமல் என்னுடைய சேனலை பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி செய்யுங்க. எனக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைபர் கிடைத்தால் மட்டும் வெற்றி கிடையாது, என்னுடைய சேனலை பார்த்து நீங்களும் செஞ்சால் தான் வெற்றி. அது வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் நம்மளை வந்து தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் நம்முடைய சேனலில் இருக்குது. ஸோ அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். நம்ம நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஸ்க்ரீன்லேயும் இருக்கும். அதனால் என்னன்னாலும் நீங்கள் வந்து நம்ம தொடர்பு கொள்ளலாம். என்னன்னாலும் நம்ம வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தால் இருக்கும் ஒளிவு முறைகளாக. அதேமாதிரி என்னுடைய சேனலை பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டாங்களோ அவங்களோட வீடியோஸை ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ எடுத்து போடுங்க. அதையும் நான் நம்மளுடைய சேனலில் போடுறேன். அதே மாதிரி உங்களுடைய படைப்பையும் சார், என்னுடைய படைப்பை வந்து நான் யாரும் போட மாட்டேங்க, எனக்கும் யூடியூப் இல்லை, அதனால் எனக்கு சேல்ஸ் ஆக மாட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. ஸோ அதையும் நம்மளை போடலாம். நன்றி, வணக்கம். சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க.